பொதுவெளியில் வன்புணர்வுக்காக கூட்டமாக அழைத்துச் செல்லும் வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உச்சகட்ட வன்கொடுமைகள் நிகழ்ந்தேறி வரும் நிலையிலும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் கள்ள மௌனம் காத்து வருகிறார்கள். இந்த நிலையில் அந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பகிரக்கூடாது என மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. பிரச்சினை என்றவுடன் இணையதள துண்டிப்பு, சமூக வலைதளங்களுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிப்பு என்பது பிரச்சனையை கட்டுப்படுத்தவா அல்லது மூடி மறைக்கவா என்ற கேள்வி எழுகிறது. இது பற்றி உங்கள் கருத்து. மணிப்பூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வன்கொடுமைகள் மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது. சொல்லடா துயரமாக இருக்கிறது. அனைத்து எதிர்கட்சிகளும் இதில் உடனடியாக தலையிட வேண்டிய ஒரு வரலாற்று தேவை எழுந்துள்ளது. அண்மையில் பெங்களூரில் நடைபெற்ற அனைத்து எதிர்கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் இது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அழுத்தமாக பேசியிருக்கிறோம். மணிப்பூரில் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு வகையிலான வன்கொடுமைகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. உச்சபட்சமாக பெண்களை நிர்வாணப்படுத்தி வதை செய்யும் பேரவலம் அங்கே நடந்திருப்பது ஒட்டுமொத்த தேசத்திற்கே தலைக்குனிவை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. இதுபோன்ற வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பரப்புவது தேவையற்றது என்று விடுதலை சிறுத்தைகளும் கருதுகிறது. ஆனால் இதனை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டிய தேவையும் இருக்கிறது. எப்படிப்பட்ட வன்முறை வெறியாட்டம் மதத்தின் பெயரால் அங்கே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது என்பதை உலக நாடுகள் அறிய வேண்டும். இதனை மூடி மறைப்பதற்கு பாஜக அரசு கடுமையாக முயற்சிக்கிறது. இணையதளங்களை துண்டிக்கிறது. சமூக வலைதளங்களில் பரப்பக்கூடாது என்று கெடுபிடியாக எச்சரிக்கை விடுக்கிறது. அவர்களின் ஆசீர்வாதத்தோடு இது அரங்கேறிக் கொண்டிருக்கிறது என்பதால் தான் இதை மூடி மறைக்க பார்க்கிறார்கள். பாஜகவும் RSS அங்கே அடியெடுத்து வைப்பதற்கு முன்பு அந்த மக்கள், அந்த மண்ணில் வாழ்கிற மக்கள் சகோதரர்களாக இணைந்து வாழ்ந்தார்கள், இணக்கமாக வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு இடையில் எந்த மோதலும் இல்லை, வன்முறை வெறியாட்டங்களும் இல்லை. என்றைக்கு RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்பினர் அங்கே அடியெடுத்து வைத்தார்களோ, பாஜக அங்கே காலூன்றியதோ, அந்த நாளில் இருந்து அங்கே மதத்தின் பெயரால் மக்களை பிளக்கிற சதி வேலைகள் திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டன. அவர்கள் ஆட்சி அதிகாரத்திலேயே அமரக்கூடிய சூழல் உருவானது. இன்றைக்கு அரசு மற்றும் அதிகாரத்தை பயன்படுத்தி அரசாங்கமே நேரடியாக வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு அவலத்தை நாம் காண்கிறோம். இதுவரையில் அந்த பகுதிக்கு நேரடியாக சென்று மக்களை சந்திப்பதற்கு கூட பிரதமர் ஆர்வம் காட்டவில்லை, உள்துறை அமைச்சரும் ஆர்வம் காட்டவில்லை.
காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மட்டும் அங்கே போய் மக்களை பார்த்து விட்டு வந்திருக்கிறார். அவருக்கும் பல கெடுபிடிகள் இருந்தன. மெய்தி மக்களும் குக்கி மக்களும் சகோதரர்களாக வாழ்ந்த காலம் மாறி இன்றைக்கு ஒருவருக்கொருவர் பகைத்துக் கொண்டு வன்முறை வெறியாட்டங்களில் ஈடுபடுவது வேதனை அளிக்கிறது. அங்குள்ள மக்கள், மெய்தி மக்கள் தங்களை பழங்குடிகளாக அறிவிக்க வேண்டும் என்று போராடுகின்றனர். நீதிமன்றத்தின் மூலமும் அவர்கள் தங்களுக்கு சாதகமான தீர்ப்பை பெற்றிருக்கிறார்கள். இதனுடைய விளைவாகத்தான் குக்கி மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் பறிபோகும், நிலங்கள் பறிபோகும், அனைத்து உரிமைகளும் பறிபோகும் என்கிற அச்சத்தில் அறவழி போராட்டத்திலே குதித்தனர். இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவதைப் போல அந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக அரசு இந்த வன்முறை வெறியாட்டத்தை பல மடங்காக பெருக்கி இருக்கிறது. நூற்றுக்கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கானவர்கள் சொந்த மண்ணிலேயே அகதிகளாக புலம்பெயரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர்களும் மிக மோசமாக அகதிகள் முகாம்களில் நடத்தப்படுகிறார்கள். இவை அனைத்தும் பாஜக, ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங்பரிவார் அமைப்புகள் திட்டமிட்டு பரப்பிய வெறுப்பு அரசியலின் விளைவுதான் என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். மணிப்பூர் நமக்கு ஒரு படிப்பினை. தமிழ்நாட்டில் இப்படி பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் ஆழமாக வேரூன்றினால், கால் ஊன்றினால் என்ன எதிர்காலத்தில் நிகழும் என்பதற்கு மணிப்பூர் நம் கண்முன்னால் இருக்கிற ஒரு சாட்சியமாக, சான்றாக உள்ளது. தமிழ்நாட்டையும் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துவார்கள். மக்களுக்கு இடையிலே மதத்தின் பெயரால் வன்முறை வெறியாட்டங்கள் அரங்கேறும். மக்கள் ஒற்றுமையாக வாழ இயலாத சூழல் ஏற்படும். தமிழ்நாடும் மதத்தின் பெயரால் சமூக பதற்றத்தை நாள்தோறும் சந்திக்கக்கூடிய நிலை உருவாகும் என்கிற அச்சத்திலிருந்துதான் தமிழ்நாட்டில் அவர்களை வேரூன்ற விடக்கூடாது என்று தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தி வருகிறது. இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, பல ஆண்டுகளாக, 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக பாஜக உள்ளிட்ட ஆர்எஸ்எஸ் அமைப்பை இங்கே கட்டுப்படுத்த வேண்டும், அவர்கள் வலிமை பெறுவதற்கு இடம் கொடுத்து விடக்கூடாது, அவர்களோடு கூட்டணி வைக்கிற முயற்சியை அதிமுக போன்ற கட்சிகள் முற்றாக கைவிட்டுவிட்டு வெளியேற வேண்டும் என்றெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்தி வருகிறோம். இப்போதும் அதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். மணிப்பூரைப் போல தமிழ்நாட்டை மாற்ற முயற்சிக்கிறார்கள், மணிப்பூரைப் போல பிற மாநிலங்களை மாற்ற முயற்சிக்கிறார்கள். இந்த நிலையில் மணிப்பூரை காப்பாற்ற வேண்டும். மணிப்பூரில் நிகழ்கிற மதத்தின் பெயரிலான இந்த வன்முறை வெறியாட்டங்களை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இதற்கு அகில இந்திய அளவில் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஓரணியில் திரள வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். ஏற்கனவே 26 கட்சிகள் ஒன்று சேர்ந்து INDIA இந்தியா என்கிற பெயரில் ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறோம். இது இன்னும் மேலும் வலுப்பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. அடுத்த கூட்டம் மும்பையில் நடைபெற இருக்கிறது. மும்பையிலே கூடுதலாக மேலும் சில கட்சிகள் இந்த அணியிலே இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இந்த அணிக்கு மிக முக்கியமான முதல் சவாலாக இருப்பது மணிப்பூர் பிரச்சினை. எனவே காங்கிரஸ், இடதுசாரிகள் உள்ளிட்ட இந்த எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னணி தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய குழு ஒன்று உடனடியாக மணிப்பூருக்கு செல்ல வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க வேண்டும். அங்குள்ள அவலங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன். பெண்களை நிர்வாணப்படுத்தி கொடுமை செய்த, ஈவிரக்கம் இல்லாத அந்த மனித விலங்குகளை உடனே கைது செய்து அவர்களை சிறைப்படுத்த வேண்டும். பிணையில் வெளிவிடாத வகையிலே உடனடியாக குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்ய வேண்டும். அவர்களை சிறையில் வைத்துக்கொண்டே வழக்கை விசாரித்து முடிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. மணிப்பூர் கலவரம், பொது சிவில் சட்டம் என பரபரப்பான இந்திய சூழலில் இன்று நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கூடுகிறது. இது பற்றி உங்கள் கருத்து? இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பாஜக எதிர்ப்பு அலை கடுமையாக வீசும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். இன்றைக்கு நான் புதுதில்லிக்கு சென்றிருக்க வேண்டும். நாடாளுமன்ற கூட்டத்தொடர்
இன்றைக்கு ஆரம்பமாகிறது. தவிர்க்க முடியாத காரணங்களால் என்னால் டெல்லிக்கு இயலவில்லை. நான் இன்றைக்கு இங்கிருந்து நேரடியாக மலேசியாவுக்கு செல்ல இருக்கிறேன். அங்கே நடைபெறவுள்ள உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறேன். ஆகவே இன்றும் நாளையும் நடைபெறுகிற நாடாளுமன்ற அவை கூட்டங்களில் பங்கேற்க இயலாத நிலை, அதற்காக வருந்துகிறேன். மற்றும் மணிப்பூர் பிரச்சனையை சட்ட நாடாளுமன்றத்திலும் எழுப்ப வேண்டும். நாடாளுமன்றத்தில் எழுப்புவதற்கான முயற்சியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பொது சிவில் சட்டம், மணிப்பூர் இஷ்யூ, இது ரெண்டும் சேர்த்து தான் கேட்டேன். நீங்க மணிப்பூர் இஷ்யூ மட்டும் பொது சிவில் சட்டத்தை பொறுத்தவரையில் அவர்கள் பட்டியலில் இன்னும் இடம்பெற செய்யவில்லை. அதாவது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இந்த மாதம் 20ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரையில் நடைபெறுகிறது. இந்த இடைப்பட்ட நாட்களில், ஏழை நாட்களில் நாடாளுமன்றம் கூடும்போது என்னென்ன வகையான மசோதாக்கள் விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது வழக்கமான ஒன்றுதான். அவ்வாறு அறிவிக்கப்பட்ட பட்டியலில் பொது சிவில் சட்டம் குறித்து எதுவும் சொல்லப்படவில்லை. ஆனால் பொது சிவில் சட்டம் விவாதத்திற்கு வரும் என்று எதிர்க்கட்சிகள் எதிர்பார்க்கின்றன. பட்டியலில் குறிப்பிடப்படாமலேயே கூட பல மசோதாக்கள் திடுமென அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிற வரலாறு உண்டு. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை பிரிக்கக்கூடிய நடவடிக்கையின் போது கூட அவர்கள் முன்கூட்டியே அறிவிக்கவில்லை. திடுமென அந்த மசோதாவை மக்களவையிலே அறிமுகம் செய்தார்கள். அப்போதே நாம் கடுமையாக எதிர்த்தோம். ஆனாலும் அவர்கள் எதிர்ப்பை பொருட்படுத்தாமல் செயல்பட்டார்கள், அதை நடைமுறைப்படுத்தினார்கள். அதேபோல இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் சட்டம் தொடர்பாக முன்கூட்டியே அறிவிக்காமலும் கூட திடுமென மக்களவையில், மாநிலங்களவையில் அதை விவாதத்திற்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு வருமேயானால் அதை கடுமையாக அறிமுக நிலையிலேயே தோழமை கட்சிகளோடு இணைந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எதிர்க்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.